மலக்குழிக்குள் மனிதனை இறக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டசபையை முற்றுகையிட முயன்றோர் கைது செய்யப்பட்டனர். விஞ்ஞான உலகம் எவ்வளவோ முன்னேறியுள்ள இன்றைய நிலையிலும் கையால் மலத்தை அள்ளி தலையில் சுமக்கும் அவல நிலை அகலவில்லை. இந்நிலையை மாற்ற கோரி சென்னை அண்ணா சாலையில் திங்களன்று பல்வேறு அமைப்பினர் திரண்டனர். கடுமையாக கோஷம் எழுப்பியோர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். பின்னர் சட்டசபையை முற்றுகையிடச் சென்ற போது போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி ரங்கராஜன் தமிழக அரசு இப்போராட்டத்திற்கு செவிசாய்க்க வேண்டும் என்றும் உயிரிழந்தவர்களுக்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் கூறினார். நம்முடைய மக்கள் ஒரு பகுதி மனித மலத்தை சுமக்கக்கூடிய அவல நிலையில் இன்று வைத்திருப்பது என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுக்கே கேவலம். 60 ஆண்டுகள் கழித்து மத்திய அரசு சென்ற நாடாளுமன்ற தொடரில் இதை ஒழிக்க வேண்டும் என்பதற்கான சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. எல்லா மாநிலங்களும் குறிப்பாக தமிழகம் இதற்கேற்ற விதிகளை உருவாக்கி உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். இந்த ஆண்டு இதற்கு முன்னும் பல பேர் இதனால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை மறியலில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர். இதனால் பல மணி நேரம் அண்ணா சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.